Hi friends, welcome to EXAM7 Tamil. In the video, என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ group 2 exam வந்து முடிஞ்சிருச்சு. சோ அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கற ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன்காக தான் இந்த வீடியோ. இப்போ group 2 exam வந்து முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து நல்ல மார்க் வந்து நான் எடுப்பேன் மேடம் அப்படி சொல்லி கான்ஃபிடண்டா வந்து சொல்லிருந்தீங்க. சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கட் ஆஃப் வந்து சொல்லிருந்தீங்க. நான் வந்து 135 வருது, 40 வருது, 160 வருது, நான் வந்துருவேனா அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ டிஎன்பிசிலேருந்து நம்மளுக்கு கட் ஆஃப் சொல்லுவாங்க. ஸோ அதுவரையும் வந்து வெயிட் பண்ணுங்கள். நீங்களாம் வந்து எதுவும் ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு வந்து எடுத்துடாதீங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் நல்லா எழுதிருக்கேன், நல்லா எழுதலை, ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில் பிரிச்சுக்கலாம். இப்போ நல்லா எழுதிருக்கேன், நான் கான்ஃபிடெண்ட்டாக வந்து எனக்கு கட் ஆஃப் வந்துடும் அப்படின்றக்கவங்க வந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? ஏன்னா நாள் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ மெயின்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எனக்கு கட் ஆஃப் வந்து வராது, டவுட்டில் இருக்குது, வராது, இவங்க ரெண்டு பேருமே வந்து நீங்கள் குரூப் ஃபோருக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்மளுக்கு ஜூலையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் மாதம் ஃபுல்லாக இருக்குது, ஜூலையில் வந்து பாதி நாள் 20 நாள் கிட்டே வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து ஒரு 5 நாள் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 நாளுக்குள்ளே தான் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னமும் வந்து நாளைக்கு படிச்சுக்கலாம், அடுத்து படிச்சுக்கலாம், ஸோ நான் வந்து குரூப் 2 எக்ஸாம் வந்து நல்லா எழுதலை அப்படின்ற ஒரு அந்த ஒரு எண்ணத்துலேயே வந்து நேரத்தை வேஸ்ட் ஆக்காமல் அடுத்த ஸ்டெப்பு என்ன, ஓகே குரூப் 2 தானே நல்லா எழுதலை, அடுத்து நான் குரூப் 4 வந்து நல்லா எழுதுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட வந்து படிக்க வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாமும் இருக்குது, அதே மாதிரி டெட் எக்ஸாமும் இருக்குது. ஸோ டெட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்கவங்க நீங்கள் டெட்டுக்கு வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் சைட் பை சைடாக. ஏன்னா வந்து குரூப் 4க்கு முன்னாடியே வந்து டெட்டு வந்தாலும் வரலாம் அந்த மாதிரி வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம் டேட் வந்து இனி வந்து சொல்லலை. ஸோ இருந்தாலும் நீங்கள் படிக்கிறவங்க அந்த எலிஜிபிள் டெட் எக்ஸாம் எலிஜிபிள் இருக்கவங்க வந்து நீங்கள் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நேரத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. ஸோ கடந்த காலம் வந்து திரும்ப வராது. ஸோ முடிஞ்சிருச்சு, நல்லா எழுதினாலும் ஓகே, எழுதாட்டினாலும் ஓகே, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து தைரியமாக அடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நிறையா பேர் வந்து எங்களுக்கு கிளாஸ் குரூப் 4க்கு வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெட்டுக்கும் வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ வீடியோஸ் வந்து ரெகுலராக நாளையிலேருந்து நம்ம சேனலில் வரும். ஸோ நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் வந்து 7 வயசாக வந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேருக்கு வந்து தெரியாது இல்லையா. ஸோ சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து குரூப் 4க்கு வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்து வாங்க, சரிங்களா? ஸோ தமிழ் 6வதுலேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு எல்லாம் தனித்தனியாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 6வதுலேருந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு 10th வரையும் நல்லா தரவாக படிச்சுருங்க. 11th and 12th வந்து ஓரலாக வந்து படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. குரூப் 2க்கு வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஓகே, ஆனால் இது குரூப் 4க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் வந்து இருக்குது, வீடியோஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெட்டுக்கும் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து இனி வரும். ஸோ டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க அடுத்து நாங்கள் என்ன செய்கிறது, எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுங்க அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, எதையுமே ரொம்ப யோசிக்காதீங்க, விட்டுருங்க, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து குரூப் 4க்கு வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நோ ப்ராப்ளம். நடக்கிறது எல்லாமே வந்து நல்லவையாகவே நடக்கட்டும், சரிங்களா? ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.